அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, இப்ப ஜிஎஸ்டி பாதிக்கு மேல முடிஞ்சிருச்சா? இப்ப பெரும் வணிக நிறுவனங்கள், இப்ப தேசிய முதலாளி, இப்ப எங்க அண்ணன் தேவராஜ் ஒரு கடை வச்சிருக்காங்க, எங்க அண்ணன் சவுந்தரராஜன் ஒரு கடை வச்சிருக்காங்க, இப்ப எங்க அண்ணங்க ரெண்டு பேரும் ஒரு கடை வச்சிருக்காங்க, நீங்க ஒரு பெரும் முதலாளி. ஒரு தேசிய இன முதலாளிகள் ஒரே இனக்கூட்டுக்குள் ஒரு வியாபாரத்தை பண்ணும்போது போட்டி போடுவார்களே ஒழிய அழிக்க மாட்டார்கள். இது நான் சொல்ற நுட்பத்தை விளங்கணும். இப்ப எங்க அண்ணன், நாங்க ஒரே மீன் கூட்டம், நாங்க ஒருத்தர் ஒருத்தர் விழுங்க மாட்டோம். ஆனா நாங்கெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு மீன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை விழுங்கிட்டு தான் வேற வேலை பார்க்கும். அப்போ ரிலையன்ஸ் வந்தான்னா எங்களோட போட்டி போட மாட்டான், எங்களை சாப்பிடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு லூலுலாம் வந்தா நம்ம லோலோன்னு தெருவில் அலைய வேண்டியதான், வழியே கிடையாது. அவன் வந்து அவன் வருவான், இவங்களுக்கு கமிஷன் போகும், அங்கே ஒரு 5000 பேர் வேலை செய்கிறான், 10000 பேர் வேலை செய்கிறாங்கிறத அப்படியே காட்டுவான், அப்படியே காட்டுவான். ஆனால் இங்கே 500,000 பேருக்கு மேலே வியாபாரி செத்து போயிடுவான். இதுதான் நடக்கும். இப்போ சின்ன சின்னதாக காய்கறி கடை வச்சு பழச்சிக்கிட்டு இருந்த நம்ம ஆத்தாளப்ப நம்ம மாமச்சின்னு கடையில் பெரிய கடையாக திறந்து ரிலையன்ஸ் ஃப்ரெஷ். அவன் என்ன பண்ணுறா, குழு குழுன்னு ஏசியை போட்டு விட்டுறான், அங்கே ஒரு டிவியை போட்டு விட்டுறான், அங்கே போனவொடனே அப்படியே ஒரு வீல் சேர் இருக்குது, எல்லா கடையிலையுமே வீல் சேர் இருக்குது. அப்படியே போக அப்படி போய் எப்படி வாங்கி வைக்க, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் என்ன அவரை உழுத ஆத்தாளப்பணமாக விளைய வச்சுக்கணும் அந்த ஃப்ரெஷ்ஷாக தானண்ணா, அவ்வளோதான். இப்போ வந்திருக்க வேளாண் சட்டத்தில் வந்து வேளாண் குடிமக்களே வேளாண்மை செய்ய முடியாது. உணவு மிகப்பெரிய சந்தை, மிக அத்தியாவசியமான பொருள், நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். இங்க பாருங்க, உருளைக்கிழங்கு, பருப்பு, வெங்காயம் நல்லா கொஞ்சிக்கணும், வெங்காயம், தக்காளி, எண்ணெய் விதைகள், பயிர் வகைகள், இவையெல்லாம் அத்தியாவசிய பொருளா அல்ல. சத்தம் சத்தம் சொல்லிருச்சுன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி அத்தியாவசிய பொருள் இல்லாம போயிருமா, எப்படி இருக்கு? அப்ப எப்படின்னா, உணவு பதுக்கல் சட்டத்துல இந்த சத்தத்துல அத்தியாவசிய பொருளை பதுக்கி வைத்திருந்தால் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா அத்தியாவசிய பொருள் இல்லை என்று சட்டமே சொல்லிட்டால் நீ எவ்வளவு வேணாலும் பதுக்கி வச்சுக்கலாம். தக்காளி விளையிற பருவத்தில் வாங்கி குடோனில் வச்சுக்கிடுவான், அதான் நீ 15 குடோனை கட்டிய பிறகுதான் இந்த சட்டமே வருது. இது நீங்க தெரிஞ்சுக்கணும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப யாருக்காக இந்த சட்ட வரைவு கொண்டு வரப்படுதுன்னு பாருங்க. அதை எதிர்த்து சீக்கியர்கள் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்து திரும்ப பெற வச்சுட்டாங்க. அப்ப தெரியுதுல அந்த சட்டம் விவசாய பாதிக்கு முன்ன எது கொண்டு வந்த, அப்ப என்ன வெங்காயத்தை வாங்கி பல லட்சக்கணக்கான டன் வெங்காயத்தை வாங்கி பதுக்கி வச்சு அந்த பருவம் போனோடனே 100 ரூபாய், இப்ப 50 ரூபாய்க்கு விற்கிற வெங்காயம்னு வச்சுக்கிறீங்களேன், 500 ரூபா சொன்னா கூட நீங்க வாங்கி சாப்பிட்டுதான் ஆகணும். ஏன்னா அது அத்தியாவசிய பொருள், உணவுப் பொருள். இப்ப இது மாதிரியான ஒரு பேராபத்தை நோக்கி நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்ப சொத்து வரி என்ன, உங்க கடைக்கும் சேர்த்து தான், உங்க கடைக்கும் சேர்த்து தான் சொத்து வரி பாதிக்கும். கடை வாடகை இதில் வரும், ஆமாம், கடை வாடகையில் வந்து கடை வாடகை வரும். கடை வாடகை வரும்போது எங்க முன்னாடி இருக்கிற பொருள், வெங்காயம், தக்காளி, பருப்பு, இந்த கடை வாடகை ஏற்றம், இது மின் கட்டண உயர்வு இதில் வரும். இப்போ பாறை உந்து ஏற்றம், பாறை உந்து, இந்த பெட்ரோல் டீசல் விலை, இந்த சுங்கச்சாவடி விலை ஏற்றம், இதெல்லாம் இந்த இந்த அத்தியாவசிய பொருட்களை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், அரிசி, பருப்பு, காய், இதில் ஏறிடும். இதுதான் இலங்கையில் நடந்துச்சு. இப்ப அவனால இந்த பாருங்க, 2 ஆப்பிள் 450 ரூபா, 2 ஆப்பிள். அவன் அதுதான் கோத்தபாய சொல்றான், இந்தியாவில் இதை விட விலை அதிகம், அவங்க பேசாம இருக்காங்க, நீங்க என்ன போராடுறீங்கன்றான். அவனுக்கு கொஞ்சம் மானரோசம் இருக்கு, கிளம்பிட்டா நமக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்குது கொஞ்சம். இப்ப என்ன பண்றது? இப்போ இதனால பொருளாதாரத்தை புறந்தள்ளி விட்டு எந்த ஒரு நாடும் இனமும் வந்து மேம்பட முடியாது. என்ன வியாபாரம் பண்ணி என்னத்தை பண்ணிடணும், வியாபாரம் இல்லைன்னா என்ன இருக்குது? இது நம் நாடே ஒரு சந்தை தான். நான் சொல்லும்போது இங்க பாருங்க, ஒண்ணு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாடு எப்பவும் வாழாது, வளராது. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய, புறக்கர் வேலை பார்க்க முடியுமே ஒழிய, தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியாது. அது நான் வந்தாலும் இந்த அமைப்புக்குள்ள அதான் செய்ய முடியும், செய்ய முடியாது. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அப்ப வர்த்தகர்களை அவர்களுடைய வாழ்வை, அவர்களுடைய வாழ்வாதார பாதுகாப்பை, வர்த்தக பாதுகாப்பை நீங்க அது வந்து சரி செய்யலைன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரு, எல்லாமே தடுமாறிடும். இப்ப இப்ப இருக்கிற நமக்கு இருக்கிற பேரிடர் வந்து இந்த ஆன்லைன் வர்த்தகம்.
வீட்டில இருந்து ஒரு ஃபோன் அடிச்சா, வாஷிங் மிஷினோ என்ன அதா இருக்கு இதா இருக்கு, ஒரு இது எதா இருந்தாலும் ஃபோன் அடிச்சு வந்துருக்கு. அப்படி சரியில்லையே அப்படின்னா உடனே ரிட்டர்ன். நான் பார்ப்பேன், முன்னாடியெல்லாம் நடந்து போய் காய்கறி வாங்கணும், இப்போ காய்கறி வாங்கினோம், காய்கறி போய் சந்தையில் வாங்கினோம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா இப்போ நடக்குது, ஒருத்தர் வந்து இப்படி தள்ளுவண்டியில் வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அதில் காய்கறி கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டோன்னா மாடியிலேருந்து கூட ஒரு அம்மா அந்த வாலி ஒரு கூட இருக்குல்ல அதை நூலில் கட்டி இப்படி இறக்குது, படி இறங்கி வர அதுக்கு சோம்பேறித்தனம். இங்கேருந்து ஒரு அரை கிலோ போடுங்க, தக்காளி ஒரு அரை கிலோ போடுங்க, காக்கடியில் இருக்கும் அது தரமாக இருக்கா இல்லையான்னு தெரியாது, அவன் போடுறதான் போட்டு அப்படி எடுத்துக்கிட்டு அதில் காசு எவ்வளவு 10 ரூபாம்மா காசை மறுபடியும் இறக்கி விடுது எடுத்துக்கிறது. அந்த சோம்பேறித்தனம் எங்கே ஓடி விட்டுருச்சுன்னா, எதா இருந்தாலும் அப்படியே சாப்பாடா எனக்கு ரெண்டு சிக்கன் ஒரு தந்தூரி ஒரு அது அப்படின்னு வந்துடுது. எங்கள் வீட்டிலேருந்து நடக்குது, என் பெரியம்மையை வந்து எடுத்துகிட்டு பார்சல் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு ஓடிடலாம் அங்கிட்டு, டே இங்கே வாடா என்னடா ஆர்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை அது அந்த சுகி உகின்னு எவனா வந்து என்னத்தையும் முடிச்சு விட்டான். மக்களை உழைப்புலேருந்து வெளியேற்றி சோம்பேறிகளாக்கி வச்சு கதை முடிஞ்சுப்போம். ஆன்லைன் வர்த்தகம் தான் நம்ம வியாபாரிய சங்கம் இவ்வளோ வச்சுருக்கீங்களே, ஒன்றிணைந்து அந்த ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய முடியுது அவங்களால, முடியல. மிக தவிர்க்க முடியாத பொருள்களை ஆன்லைன் வர்த்தகத்தில் செய்யலாம். ஆனால் முழுக்க எல்லாமே ஆன்லைன் வர்த்தகம்னா நீங்கள் அந்த முதலாளிகளை காற்றை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே, ஊபர் ஹோலோ என்ன ரேடோ ஏதோ ஆட்டோவா, நீங்கள் சும்மா ஃபோன் பண்ணிங்க உடனே வாங்க நிம்மதியாக போங்க இன்னொரு விளம்பரம், அது நீங்கள் தொலைக்காட்சி பாருங்கள் திறந்து பாருங்கள், அதில் ரேடோவுக்கு வாங்க ஊபருக்கு வாங்க ஊபர். ஒரு அம்மாலாம் அக்கா நேரத்தில் போய் எப்படி காட்டப்படி வாசல் வரைக்கும் தான், அங்கே போனோடனே ரேடி உட்காந்து இறங்கினோடனே நிம்மதியாக வாங்க நிம்மதியாக போங்க ஊபரில் அப்படின்னு ஒரு விளம்பரம். அந்த முதலாளி எங்கே இருப்பான் கண்ணுக்கே தெரியாது. ஊபர் ஓலாலாம் அந்த முதலாளி எங்கே இருப்பான் கண்ணுக்கே தெரியாது. காற்றை வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வியாபாரிகள். நாம் இனி காற்றை குடித்து விட்டு படுக்கொண்டிதான், வேற வழியே கிடையாது. இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற எனது அருமை சொந்தங்கள், என் அன்பு உறவுகள், மிக கவனமாக நாம் வந்து எங்கனோ அதில் நம்மளுடைய வலிமையை காட்ட வேண்டும் என்றால் ஒன்றிணைந்து நிற்கணும். அதிகாரத்தில் இருப்பவர்களை அனுசரித்து அப்படியே சார்ந்து போவது, அவர்களோடு இசைந்து போவது என்பது, இந்த சிக்கல்கள் இவ்வளவு சிக்கல்களும் இதுக்கு முன்பு அதிகாரத்தில் இருந்தவர்களால் வந்த பிரச்சனை தான் அது. இப்போ அவங்க எப்படி தீர்ப்பாங்க நீங்கள் பார்க்குறீங்க. முன்னாடியெல்லாம் சீட்டாடினா ஒரு மந்தையில் உட்காந்து நான் பேர் சீட்டாடினா நம்ம சித்தப்பா பெரியப்பாலாம் பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போட்டது இருக்கு. ஆனால் இன்னைக்கு வீட்டிலேருந்து ஆன்லைன் ரம்மி விளையாடுங்கன்னு ஒவ்வொருத்தரும் பேசுகிறான். ஆன்லைன் ரம்மி விளம்பரம், அதில் பெரிய பெரிய விளையாட்டு வீரன் பெரிய பெரிய நடிகர்லாம் சொல்கிறான். ஆனால் கீழே ஒரு பொறுப்பு துறப்புன்னு ஒன்று போட்டு, இதிலே நீங்கள் பொருள் இழக்க வாய்ப்பு உண்டு, இதில் அடிமையாகவும் வாய்ப்பு உண்டு, அது பொறுப்பை உணர்ந்து விளையாடுங்க. இது விஷம் குடித்திருக்கின்றால் செத்துப்போகவும் வாய்ப்பு உண்டு. அது எப்படி இது ஒரு நாடு, இதில் நம்ம இருந்துக்கிட்டு ரம்மி விளையாட்டை தடை செய்யுங்கிறேன் செய்கிறேன். ஏன்னா ரம்மி அந்த ரம்மியை நடத்துகிறவர் அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு வேண்டியவர் இவ்வளோதானே.